ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம பிஸ்னஸ் செய்யலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வில்லேஜ் பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உமலாக ப்ராடக்ட்ஸ் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட பிஸ்னஸாக ஷேர் பண்ணுறதை விட ஃபார்மிங்கில் ஷேர் பண்ணும் போது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்மளோட ஊருக்கும் சரி நம்மளோட நாட்டுக்கும் சரி இது ஒரு குட் சைன் ஆக்சுவலாக ஒரு ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் நல்ல ஒரு நோக்கத்தை நோக்கி தான் அது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ உங்களை நிறைய பேர் வந்து ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க ஸோ அது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஒரு தொழில் அந்த ஒரு சர்வீஸ் அப்படின்னு தான் அதை சொல்லணும் ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மூணே மாதத்தில் லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் பற்றி தான் பார்க்க போகிறோம் பத்து லட்ச ரூபா வரைக்கும் மூணு மாதத்தில் வந்து இந்த தொழிலேருந்து இருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ப்ராப்பராக நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய இளைஞர்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கார்லிக் பூண்டு விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பூண்டு விவசாயம்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இதில் என்ன புதுசாக நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா நீங்கள் ரீசண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல நீலகிரி இருக்குது பார்த்தீங்களா அது நீலகிரி ஊட்டி சைடில் இப்போது பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஆர்கானிக் கார்லிக் ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா ஊட்டியில் ஏன் இதை பண்ணுறாங்கன்னா மூணு மாதத்துலேயே விளைச்சல் கொடுக்க தான் இந்த பூண்டு ரொம்ப காரத்தன்மை தான் இதோடைய ப்ரீடு ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை வந்து நம்ம ஊர்லேயுமே நம்மளால் பண்ண முடியும் மூணு மாதம் ஈல்டிங் பத்துலேருந்து பதினஞ்சு டன் வரைக்கும் வந்து ஈல்டிங் கொடுக்குற அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு குட் சைன் தான் இல்லைங்களா ஃபார்மஸ்க்கெல்லாம் நம்ம ஆறு மாதம் ஏழு மாதம் அந்த பீரியட்ஸ் வந்து போடுறோம் அந்த அளவுக்கு வந்து விளைச்சல் வருமா அந்தளவுக்கு வந்து விளைஞ்சாலும் அந்த வியாபாரம் போகுமா சந்தைக்கு அப்படின்னு நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது நமக்கு ஆனால் நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணும் போது கண்டிப்பாக இதுக்கு வரவேற்பு ரொம்ப ஜாஸ்தி ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண முடியும் ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு மாதம் அப்படின்றது ஷார்ட் டம் நிறைய பேருக்கு வந்து ஷார்ட் டம்மில் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதத்துலலாம் ஏதாச்சும் வந்து ஃபார்மிங் இருந்தால் பண்ணலாம் கொத்தமல்லி கீரைக்கட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருபது நாள் பதினஞ்சு நாள் முப்பது நாள் இந்த மாதிரி ஒரு பீரியட்ஸில் அவர் பண்ணுறது நல்ல ஒரு ப்ராஃபிட் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ அப்படி ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பூண்டு இதுக்கு வந்து இந்த பூண்டோட ப்ரீட் இதோட சீட்ஸ் எங்கே கிடைக்குதுன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு கொடைக்கானல் இந்த மாதிரியான பகுதிகளில் இது நிறைய நிறைய வந்து விளையுது அதுவும் இல்லாமல் கையில் நடவு செஞ்சுட்டு இது வர்றது கிடையாதுங்க கார்லிக் பிளான்டர் அப்படின்னு இருக்குது அந்த மிஷின் அந்த மிஷினில் வந்து பூண்டோட பல்ப் பூண்டை வந்து சீட்ஸுன்னு நம்ம சொல்ல மாட்டாங்க அது கார்லிக் பல்ப் அப்படின்னு இல்லைங்களா அந்த ப கார்லிக் பல்ப் வந்து அதில் போட்டாங்க அப்படின்னா இந்த சீட்ஸ் வந்து ஓட்டிகிட்டே வந்தாங்கன்னா அது கரெக்டாக எந்த அளவுக்கு வந்துட்டு சைஸ்க்கு எவ்வளோ அகலத்துக்கு வந்து அந்த நடவுல வந்து அந்த பூண்டோட சீட்ஸை வந்து அது வந்து உள்ளே வந்து நட்டு வச்சுட்டே வரணும் புதைச்சிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் ப்ராப்பராக பண்ணிடுது வித்தின் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் எல்லாமே வந்துட்டு ஒரு அரை நாளுக்கு முன்னாடியே அதாவது ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக பண்ணியே முடிச்சிடுது அந்த மிஷின் ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷின் நீங்கள் வச்சுக்கோங்கன்னா இது ஒரு ஷார்ட் டேர்ம் பிரீட் அது ஷார்ட் டேர்ம் இன்கம் அப்படின்றதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி மிஷின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் பர்சன்ஸ் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு டைம் நம்பர் எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம் ஸோ அதுக்காக சொல்கிறேன் இந்த மிஷினும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு நம்ம நடவு செய்கிறோம் இந்த கல்டிவேஷன் பண்ண போகிறோம்னா இதில் என்னென்ன டிசீஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ பூண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மண்ணுக்குள்ளே தான் நமக்கு வந்துட்டு வளர்கிறது இது டிசீஸ் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலான டிசீஸ் தான் நமக்கு வந்து பூண்டுங்களில் வரும் ரொம்ப பேரே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பேரே வந்து சில டிசீஸ்லாம் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்க இதெல்லாம் இப்போ தான் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கணும் அந்த மாதிரி டிசீஸ்லாம் பூண்டுக்கு எதுவும் வராது ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா நீம் ஆயில் ஒரு ஒன் டூ த்ரீ பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீம் சீடோட ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா அதாவது வந்து அவங்களுக்கு வேப்பங்கொட்டை அதோடைய ஜூஸ் இதெல்லாம் வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்த்து சிக் சிக்ஸ்டி செவன்ட்டி ஃபிஃப்த் டே நம்ம பிளான் பண்ணிட்ட பிறகு அதை வந்து ஸ்ப்ரே பாட்டில்ஸில் வச்சு தெளிச்சு விட்டு பண்ணுறது வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீலகிரி தைலம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசகாவியா தென் உங்களுக்கு வந்து பஞ்சகாவியா தசகாவியா அப்படின்னா என்ன அப்படின்னா பஞ்சகாவியாவை தான் தசகாவியா அப்படின்னு சொல்கிறாங்க பத்து விதமான பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க அதில் வந்து துளசி நீம் இதுவும் வந்து இன்க்ளூட் அது எதுக்காக அப்படின்னா அந்த வேரை வந்து நல்லா இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும் சில சில பூண்டுகள் பார்த்தோன்னா ரப்பரி மாதிரி இருக்குமா அந்த பூண்டை வந்து பல்ப் இருக்க இல்லைங்களா அதை வந்து நம்ம அழுத்தணும் அப்படின்னா உள்ளே லப்பர் ரப்பரி மாதிரி போகுமா அந்த ஒரு டிசீஸ் வந்து வராமல் தடுக்கிறதுக்காக தான் வந்து மெயினாக இதை சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் தான் மெயினாக வருமா ரப்பரி டெக்ஸ்சர் இருக்கும் பூண்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதாங்க பூண்டை வந்து எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதோடைய நிறங்கள் மாற ஆரம்பிக்குமா காய ஆரம்பிக்குமா ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே தண்ணி விடுறதை நிறுத்திட்டு சொல்லிடுறாங்க அதாவது வந்து நம்ம தொண்ணூறு நாட்கள் அப்படின்றோம் இல்லைங்களா மூணு மாதம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே தண்ணி விட்டு விட் பாய்ச்சறத நிறுத்திட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக காய ஆரம்பிச்சிடும் அது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பூண்டு வந்து அந்த பெரிய பெரிய ப பல்லாவே நமக்கு கிடச்சிரும் ஷெல்ஃப் லைஃப் பூண்டை அறுவடை அறுவடை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம பதினெட்டு மாதம் வரைக்கும் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் நீங்கள் ஆட் பண்ணாமலையே அந்த ஒரு தன்மை வந்து பூண்டுக்கு வந்து இருக்குது ஸோ நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம் பூண்டு அறுவடை மூணு மாதம்ன்றாங்களே அஞ்சு நாள் பத்து நாளில் விற்றுணுமோ இதை இல்லைனா ஸ்பாயில் ஆகிடுமோ நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த ஒரு பயம் உங்களுக்கு வேண்டாம் ஸோ பூண்டை வந்து யூஸ்வலாக அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்ததும் அதை நல்லா ட்ரை பண்ணிவிடுவோம் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பூச்சி எதுவுமே வந்து அதை எஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது பெனிஃபிட்ஸ் பூண்டு பூண்டு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்லியஸ்ட்டு திங் தான் அதாவது வந்து சில பேர் சொல்லுவீங்க பூண்டு இல்லையே கிலோவுக்கு வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாக்கெல்லாம் கிடைக்கிது நம்ம ஈரோடு சந்தையில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன சைஸ் கிடைக்கிது நம்ம அதில் எந்த அளவுக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் இருக்குது எந்த அளவுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அந்த அளவுக்கு தான் அந்த ப்ரைஸ் அந்த குட்டி பூண்டுனா அந்த ரேட்டு தான் நாற்பது இதுவே அந்த பெரிய பூண்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா தொண்ணூறுரூவா அந்த ரேட்டு தான் ஹோல்சேல் ரேட் ஸோ ஸ்பைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குமா இந்த ப்ரீட் பூண்டுக்கு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் கார்லிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு தான் வந்து அரோமா அரோமான்றது அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ அந்த சைனீஸ் டிஷ் டிஷ்ஷஸில் சூப்ஸில் போடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கறது ஆனால் இந்த பூண்டு அதை விட சூப்பராக டென் டைம்ஸ் பெட்டர் அரோமா நமக்கு கொடுக்கும் அப்படின்றாங்க கார்லிக் வந்து ஹைலி நியூட்ரிஷியஸ் கெலோரிஸே கிடையாது நோ அதாவது லெஸ் கெலோரிஸ் இதில் இருக்கிறது ப்ளட் ப்ரெஷருக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ்க்கு போனோட ஹெல்த்துக்கு வெயிட் நமக்கு ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா பூண்டு வந்து ஒரு சூப்பர் ரெமிடி இப்பூண்டில் எப்போயுமே இது வந்து வேறு ப்ரீட்னு நினைக்காதீங்க வெறும் நம்மளோட நாட்டு ப்ரீடு தான் இந்த பூண்டு ஸோ அவங்க வந்து அங்கே கல்டிவேட் பண்ணியிருக்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஹார்வெஸ்டிங் பீரியட் ஹார்வெஸ்டிங் பீரியட் அப்படின்றது மூணு மாதங்கள் இது எப்படி இந்த பூண்டு இருக்கும் அப்படின்னா இந்த க்ளவ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பெருசு பெருசாக இருக்கும் அதை பல்லுன்னு சொல்லுவாங்களே அதான் நான் க்ளவ் அப்படின்ற அந்த பூண்டு பல் வந்து பெருசு பெருசாக இருக்கும் ஒயிட் கலரில் நமக்கு வந்து ப்ரீமியம் குவாலிட்டி அதாவது நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இந்த பூண்டை ஒரு ஏக்கருக்கு பத்துலேருந்து பதினஞ்சு டன் வரைக்கும் அவுட்புட் நமக்கு கொடுக்கும் ஒரு கிலோ வந்து எண்பது ரூபாலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் இன்கேஸ் நம்ம போ இந்த பூண்டு வந்து கொஞ்சம் சைஸ் சிறுசாகிடுச்சு அப்படின்னா எண்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேலில் அதை நம்ம கொடுக்க முடியும் நூற்றி இருபது ரூபா வரைக்கும் பெருசாக இருந்தால் நம்மளால் கொடுக்கலாம் தொண்ணூறுலேருந்து நூறு நாட்கள் எக்ஸாக்டாக மூணு மாதம் அப்படின்ட்டு தொண்ணூறுலேருந்து நூறு நாட்கள் இதோடைய அறுவடை டைம் சொல்லியிருக்காங்க அதாவது மிட் ஆஃப் செப்டம்பர் அக்டோபர் எண்டு ஸோ இதுதான் வந்து அவங்க அந்த அந்த பீரியட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க பூண்டோட சீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இரநூறுலேருந்து ஐநூறு கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து நடவு செய்கிறதுக்கு வேணுமா அது அந்த அந்த இடத்த பொறுத்து அதோடய நீளம் அகலவாட்டு அதை வச்சு சொல்கிறாங்க ஸோ மினிமம் இரநூறு கிலோலேருந்து ஐநூறு கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்துட்டு அந்த பூண்டை வந்துட்டு பூண்டு சீட்ஸ் நமக்கு தேவைப்படும் இதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா எல்லா பிஸ்னஸ்லேயும் இப்போது எண்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிலோ வைக்கிறேன் நம்ம வளையற பூண்டு சின்னதாகவே இருக்கட்டும் ஸோ அந்த ரேட்டே நான் வைக்கிறேன் எண்பது ரூபா அப்படின்னா ஆயிரம் கிலோ சேர்ந்தது தான் ஒரு டன் ஸோ ஆயிரம் கிலோ வந்துட்டு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்பதாயிர ரூபா கிட்டே வந்து வருது ஸோ எண்பதாயிரம் ரூபா கிட்டே நமக்கு வந்துட்டு ஒரு டன்னோட ப்ரைஸ் வருதுன்னா பன்னெண்டு டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன் பிட்வீனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்டீன் டன் வரைக்கும் போல் நைன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ஏர்னிங் ஒரு ரெண்டு ஏக்கர் யூஸ்வலாக விவசாயம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்னு வச்சுருக்க மாட்டாங்க அவங்க வந்துட்டு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க என்ன எனக்கு பொறுத்த அளவுக்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க பிபிஓ கம்பெனி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட அதாவது வந்து என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு அவங்க ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க ஊருக்கு போகிறேன் நான் ரிசைன் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதை கான்செப்டெல்லாம் முடிஞ்சு கேட்குறது தான் கேளுங்க அவங்க சொல்லியிருந்தாங்க எதுக்குமா போகிறீங்க அப்படின்னா இல்லை இல்லை கொஞ்சம் கணக்கெல்லாம் பார்க்கணும் அப்பா விவசாயமே பண்ணுறாங்க அதனால் போகிறேன் அப்படியே என்ன பண்ணுறாங்க அரிசி வச்சுருக்காங்க என்னென்னா மொத்தம் எழுபது ஏக்கர் வச்சுருக்காங்களாம் எழுபது ஏக்கர் அப்படிங்களா அவங்கள பார்த்தா அப்படி சொல்லவே முடியாது நம்ம ஸோ அவங்க வந்துட்டு டென் தௌசண்ட் ருபீஸ் சேலரிக்கு ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க எழுபது ஏக்கர் ஸோ அந்த மாதிரி அவ்வளோ லம்சமாக தான் வச்சுருக்காங்க ஏக்கர்ஸு ஸோ நான் ரெண்டு ஏக்கர்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் இனிஷியல் நியூ பி ஸ்டார்ட் அப்ஸில் யாரும் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு ரெண்டு ஏக்கர் பண்ணாலே உங்களுக்கு நைன்டீன் லேக்ஸ் கிட்டே ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் போனால் கூட உங்களுக்கு தாராளமாக உங்களால் வந்து ஒரு டென் லேக் வரைக்கும் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சீடோட காஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸு நீங்கள் வந்துட்டு நடவு செய்யறது எடுக்கிறது பிரிக்கிறது காய வைக்கிறது எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போனால் கூட உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தாங்க இந்த தொழில் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபார்மிங்கில் உங்கள் சைடும் எவ்வளோ அளவுக்கு உங்களால் என்கொயரி பண்ண முடியுமோ என்கொயரி பண்ணுங்கள் வேளாண் துறை எங்கேயாச்சும் உங்களுக்கு நியர்பை இருந்ததுன்னா அங்கே போய் இந்த மாதிரி வந்து ஊட்டியில நீலகிரியில வந்து ரீசெண்ட்டாக த்ரீ மந்த்ஸ்க்கு ப்ரீடு ஏதாச்சும் பண்ணிட்டுருக்காங்களா அது என்ன பூண்டு அப்படின்னு என்கொயரி பண்ணுங்க அதுக்கு என்ன பண்ணணும் என்னோட மண்ணுடைய வளத்தில் அதை பண்ண முடியுமா அப்படின்னு உங்களோட சோயில் டெஸ்ட் எடுங்கள் எல்லாமே நீங்கள் உங்கள் சைடுலேருந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆர்கானிக் ஃபார்மிங் போடுங்க அப்போ தான் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் நம்மளால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வேல்யூபிளான ப்ராடக்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மாறக்காதீங்க தேங்க்யூ